தமிழகம் மற்றும் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடந்து முடிந்தது. இந்த பொதுத் தேர்வினை தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 12,546 பள்ளிகளில் இருந்து சுமார் 9,59,618 மாணவ மாணவிகள் எழுதினார்கள். இது மட்டுமல்லாமல் தனி தேர்வர்களாக சுமார் 38,176 பேரும் எழுதினார்கள். மேலும் பல மாவட்டங்களில் இருந்து சிறை கைதிகள் 152 பேரும் இந்த தேர்வினை எழுதியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் சுமார் 10 லட்சம் பேர் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும். 12ஆம் வகுப்பு தேர்வினை கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி சுமார் 887,000 பேர் மட்டுமே எழுதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் சுமார் 3,731 தேர்வு மையங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வின் விடைத்தாள் திருத்தும் பணி ஏறக்குறைய முடிந்துவிட்டது. அதன்பின் மதிப்பெண்களின் விவரங்கள் இன்டர்நெட்டில் பதிவேற்றம் செய்யப்படும். இதனால் எஸ்எஸ்எல்வி எஸ்எஸ்எல்சி தேர்வினை எழுதிய மாணவ மாணவிகளிடையே ரிசல்ட் எப்போது வரும் என்ற கேள்வி வெகு நாட்களாக இருந்து வருகிறது. அதற்கு தற்போது விடை கிடைத்துள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணி அளவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகள் தங்களுடைய மதிப்பெண் விவரங்களை ஆன்லைனில் பார்க்கவும் பிரிண்ட் அவுட் எடுக்கவும் விரும்பினால் இதில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரிக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் மாணவ மாணவிகளின் நலன் கருதி அவர்களுடைய பாடம் வாரியான மதிப்பெண்களின் விவரங்கள் அவர்களுடைய மொபைல் எண்ணிற்கும் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மாணவ மாணவிகள் வீட்டில் இருந்தபடியே அலையாமல் எந்த செலவும் செய்யாமல் தங்களுடைய மதிப்பெண் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் மொபைல் போன் இல்லாதவர்கள், மொபைல் போன் இருந்தும் இன்டர்நெட் வசதி இல்லாதவர்கள், மொபைல் போன் இருந்தும் பயனில்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படித்த பள்ளிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கும் தேர்ச்சி விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சென்ற வருடம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை போல இந்த முறையும் மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவினை வருகிற 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு பார்க்க தவறாதீர்கள். மேலும் இந்த முக்கிய தகவல் அடங்கிய வீடியோவை உங்களுடன் படித்த நண்பர்களுக்கும் உடனே ஷேர் செய்து தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.